நாம் இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களில் ஒருவரான குதிராம் போஸ் அவர்களை நினைவு கூற இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் மிண்டாப்பூர் மாவட்டத்தில் பிறந்த குதிராம் தமது வளர் இளம் பருவத்திலேயே புரட்சிகர நடவடிக்கைகளின் மீது ஈர்க்கப்பட்டார் மேலும் பரி அரபிந்தோ கோஷ் சகோதரி நிவேதிதா ஆகியோரால் பெரிதும் கவரப்பட்டார் மிகவும் இளம் வயதிலேயே தமது பதினைந்தாவது வயதில் புரட்சிகர குழுவான அனுசிலன் சமிதியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் குதிராம் பிரபுல்லா சாங்கி ஆகிய இருவருக்கும் கிங்ஸ்போர்ட் என்னும் ஆங்கில அதிகாரியை கொலை செய்யும் சிக்கலான செயல் வழங்கப்பட்ட அந்த நொடி பொழுதுதான் அவரது வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கான நேரமாக அமைந்தது கிங்ஸ்போர்ட் போராட்டக்காரர்களை துன்புறுத்தி கொன்று குவித்து வந்தான் முதலில் நீதிமன்றத்தில் தான் வெடிகுண்டை வீசுவதாக திட்டமிட்டிருந்தது ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கும் பொதுமக்களுக்கு எந்தவித காயமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது தவிர்க்கப்பட்டுவிட்டது அதன் பின்பு ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் கிங்ஸ்போர்ட் ஏறிச் செல்லும் என்று சந்தேகப்பட்ட வண்டியில் போஸ் வெடிகுண்டை வீசினார் ஆனால் கிங்ஸ்போர்ட் தப்பித்து விட்டார் பீகாரில் இருக்கும் சமஸ்திபூர் மாவட்டத்தில் வைனி ரயில்வே நிலையத்தில் காவலர்கள் குடிராமை கைது செய்தனர் பிரபுல்லா காவலர்களால் பிடிக்கப்படும் முன்பே தன்னை மாய்த்து கொண்டார் குதிராம் கைவிலங்கு இடப்பட்டு முசாஃபூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது பதின்ம வயதில் இருக்கும் இந்த வீரனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த நகரமே கூடியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் போஸுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அந்த ஆங்கில நீதிபதி குதிராமை பார்த்து மரண தண்டனை என்றால் அதன் பொருள் புரிகிறதா என்று கேட்டபொழுது குதிராம் புன்னகை பூத்த முகத்தோடு அமைதியாக தலையசைத்தார் அப்போது குதிராம் எனது வழக்கறிஞர் என்னை வெடிகுண்டை தயாரிக்க தெரியாத மிகவும் சிறியவர் என்று நினைத்துவிட்டார் ஆனால் இப்போது நான் தூக்கில் போடப்படுவதற்கு முன்னால் சிறிது நேரம் அனுமதிப்பீர்கள் என்றால் நீதிபதிக்கும் வெடிகுண்டு தயாரிப்பதை சொல்லித்தர முடியும் என்றார் குதிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் குதிராம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார் இந்த இளம் வயது புரட்சிகர விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் நம் நாட்டிற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட தேசிய தலைவருள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் பிறந்த भारत रत्न डॉक्टर राजेंद्र प्रसाद जब हम स्वतंत्रता के अधिकारों को और आजादी के अख्तियारों को अपने हाथों में लेने जा रहे हैं हमारा पहला कर्तव्य है हम उनके प्रति श्रद्धांजलि अर्पित करें जिन्होंने इस दिन के लाने के लिए अपनी जिंदगी लगा दी और तरह तरह के कष्ट सहे और मुसीबतें झेली ராஜன் பாபு என்ற அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் எதிர்கால இந்தியாவை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கை வகித்தவர் நமது நாட்டின் வாழ்வில் அரசியல் களத்திலும் காலத்தால் அடியாத அடையாளங்களை விட்டுச் சென்றுள்ளார் ராஜேந்திர பிரசாத் காந்தியடிகளை ஸ்டம்ப்ரான் சத்தியாகிரக போராட்டத்தின் போது சந்தித்தார் அவருக்கு இருந்த கருத்துக்களில் மிகவும் முக்கியமாக சாதி பற்றியும் தீண்டாமை பற்றியுமான கருத்துக்களை காந்தியடிகளின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைத்துவிட்டது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் இவர் தமது வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டுவிட்டு ஒன்றில் பாட்னாவிற்கு அருகில் தேசிய கல்லூரி ஒன்றை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் அரசமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது அதன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் कि देश में इस स्वतंत्रता प्राप्ति से जो उल्लास जो खुशी और जो उत्साह होना चाहिए वो इसका बंटवारा हो जाने के कारण किरकिरा हो गया है हमारा काम है कि जो हमारे साथ रह गया है उसको हम ऐसा सुंदर सुव्यवस्थित सुसंगठित और समुन्नत करें कि बिछड़े हुए प्रदेशों को फिर हमसे मिल जाना बहुत अधिक लाभप्रद मालूम हो हम आशा करते हैं हम अपने व्यवहार से अपनी कार्य दक्षता से उनको फिर अपनी वोट वापस ला सकेंगे ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் இவர் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குடியரசுத் தலைவராக பனிரெண்டு ஆண்டுகள் பதவி வகித்த பின்பு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஓய்வு பெற்றார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தமது எழுபத்தி எட்டாம் வயதில் இயற்கை எழுதினார் பாட்னாவில் இருக்கும் ராஜேந்திர ஸ்மிருதி சங்கர ஹாலயா அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது மிக உயர்ந்த நம் தேச தலைவருக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துவோம் ஒடிசாவை சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற விடுதலைப் போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ரமாதேவி சௌத்ரி அவர்களையும் இன்று நாம் நினைவு கூறுவோம் காந்தியடிகள் கஸ்தூரிபா இருவராலும் ஈர்க்கப்பட்ட இவர் நாட்டின் நலனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் இவரது குடும்பத்தாருடன் ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார் ஸ்ரீஜன்கா பாலச்சோர் குஜன்கா ஜெகதீஷ்பூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியதற்காக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் சிறையில் அடைக்கப்பட்டார் ரமாதேவி சேவா ஒன்றை நிறுவினார் அது தற்போது பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓரத்தில் ஆற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் கிராமங்களை மறு சீரமைப்பு செய்வதற்கான ஒரு கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது காந்தியடிகள் இவரது இந்த முயற்சியை வாழ்த்தியதோடு எளிய துறவுக்கான இந்த ஆசிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு என்று எழுச்சி மிக்க அழைப்பினை விடுத்த அதே நாளில் ரமாதேவி கைது செய்யப்பட்டார் விடுதலைக்கு பின்பு ரமாதேவி ஆச்சார்யா வினோபா பாவே அவர்களது பூமிதான் கிரகதான் இயக்கத்தில் நோக்கத்திற்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் நாம் மிகச்சிறந்த சமூக சேவையாளர் விடுதலைப் போராட்ட வீரருக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவோம்